திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் அருகே கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த ரவுடியை துப்பாக்கியால் போலீசார் சுட்டுப்பிடித்துள்ளனர். இதுகுறித்தான முழு விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ரவி. ரவி வணக்கம், விவரங்கள் என்ன ரவி? வணக்கம். கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே உள்ள இந்த களப்பாளுங்கிற பகுதியில இருந்து மாரிமுத்து என்பவர் கடந்த 2003 திமுக பிரமுகர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைதாகி வெளிவந்தவர். அந்த மாரிமுத்தை வந்து 3 பேர் கொண்ட கும்பல் சராமரியாக வெட்டி கொலை செய்தனர். அதே போன்று கடந்த சில வருடங்களுக்கு முன்பு நீடாமங்கலம் பகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயலராக இருந்த ஒன்றிய செயலராக இருந்த நடேச தமிழாரன் என்பவர் படுகொலை செய்யப்பட்டார். அதில் 3 குற்றவாளியாகவும் இவர் உள்ளார். இந்த மனோ நிர்மல்ராஜ் என்பவர் வந்து இன்று வந்து நீடாமங்கலம் அருகே ஆதனூர் என்கிற இடத்தில் நின்று கொண்டிருந்த பொழுது அவரை பிடிக்க சென்ற காவலர் விக்னேஷை வந்து அவர் கையில் தாய் அருவாளால் வெட்டிவிட்டு தப்பி ஓடியுள்ளார். இதனையடுத்து மனோ நிர்மல்ராஜை அங்கிருந்த உதவி காவல் ஆய்வாளர் சந்தோஷ்குமார் வந்து காலில் துப்பாக்கியால் சுட்டு பிடித்துள்ளார். மேலும் காயமடைந்த ரவுடியை உடனடியாக காவல்துறையினர் 108 ஆம்புலன்ஸ் மூலம் திருவாரூர் அரசு மருத்துவக்கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். தற்போது அவருக்கு சிகிச்சை என்பது நடைபெற்று வருகிறது. அதே போன்று கையில் வெட்டுப்பட்ட காவலர் விக்னேஷுக்கும் தற்போது மருத்துவக் கல்லூரியில் சிகிச்சை நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து இதனை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் அவர்கள் பார்வையிட உள்ளார்.